ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு என்னோலகமென்வீடு. இன்றைக்கி வந்து சண்டே பிளாக், காலையில் 8 மணி ஆகுது. இன்றைக்கி ஒரு அன்பிளான்டு குக்கிங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நைட் வந்து நான் அப்லோட் பண்ணேன், லேட் நைட் அப்லோட் பண்ணேன். அப்போயே நான் சொல்லியிருந்தேன் நாத்தனார் வீட்டில் இருக்கேன்னு, குட்டீஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து வியாழக்கிழமை தான் சடனம் இருந்தது, திருப்பி அகைன் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் சடனம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் காலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம வீடு கட்டுற இடத்துக்கு வந்து போயிருந்தோம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே தான் ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் ஈவினிங் வந்து அருணியா வந்திருந்தா, என்னோடய சின்ன ராத்தினார், அவள் வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தா. அவளுக்கு இப்போ தான் குழந்த பிறந்தது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக தான் நம்ம வந்து பிளாகில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒரு 2 டேஸ் முன்னாடி வரேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் கன்ஃபார்ம் பண்ணலை. அன்றைக்கி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட் வேறு இல்லையா, நம்மளும் அங்கே இருந்தோம் அப்படின்றதுனால அங்கே பெரிய நாத்தனார் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கு, அனுஷா வீடு, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே தான் நாங்கள் வந்து நைட்டு எல்லாருமே ஸ்டே பண்ணியிருந்தோம். நான், அருணியா, அனுஷா, அப்புறம் சின்னத்த வந்திருந்தாங்க, அவங்க குழந்த, நம்ம ரெண்டு நாத்தனாரோட குழந்த, நம்ம தேஷு, எல்லாம் சேர்ந்துட்டு குட்டீஸுங்கெலாம் வந்து நைட்டு செம்ம ஆட்டோம். அதான் வந்து உங்களுக்கு வீடியோலேயே வாய்ஸ் ஓவர் பண்ணுறப்ப பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்டிருந்துருக்கோம். நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். காலையில் வந்து நம்ம அங்கேயே சமைச்சு சாப்பிட்றதா இல்லை இங்கே சமைச்சு சாப்பிட்றதான்னு தெரியல, பிளான்லாம் எதுவுமே இல்லை, முன்னாடி ப்ரிப்ரேஷன்லாம் எதுவுமே பண்ணியும் வைக்கல. சடனாக டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அவங்க வீட்டில் சிக்கன் சமைச்சிட்டாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகைன் அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே எதுவுமே சமைக்க வேணாம், இங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். நீங்களாம் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 7 மணிக்கெலாம் வந்து போய் மட்டன் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு அப்படி நான் வந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் அங்கே தான் இருந்தாங்க, நானும் ஹஸ்பண்ட் மட்டும் முன்னாடி வந்துட்டோம். வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே போட்டதெல்லாம் அங்கங்கே அப்படியே கிடந்தது. கிச்சன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாங்கள் ஃபுல்லாக இல்லை, ஹஸ்பண்ட் ஆனால் வீட்டில் இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் கடகடகடன்னு க்ளீன் பண்ணோம். இப்போ டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்றப்ப வந்து அப்படியே நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கிங் செய்கிறோன்னா அதோட பாத்திரமும் சேர்ந்துடும். ஸோ அதிகமான வேலை வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஹஸ்பண்டை வந்து ஒரு பக்கம் பாத்திரம் கழுவ சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒரு பக்கம் வந்து வீடு கூட்டினேன், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு அப்புறம் அவங்க தண்ணி பிடிச்சி கொடுத்தாங்க. அப்படி ஆளுக்கு ஒரு வேலையை வந்து பிரிச்சுட்டு கடகடன்னு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, அப்புறம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அது ரெடி பண்ணணும். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பிளானே தெரியாது, மட்டனும் வாங்கிட்டோம், மீன் வாங்கலான்னு பார்த்தா மீன் மார்க்கெட்டுக்குள்ளே பயங்கரமான கூட்டம், அதனால என்ன பிளான் பண்ணணும் டக்குன்னு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு மட்டன் பிரியாணி வந்து நாங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு, அதனால் மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம். ஊருக்குலாம் போனால் கூட நம்ம சிக்கன் பிரியாணி தான் அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குறோம், அதனால் சரி மட்டன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்தது. அதனால் டக்குன்னு மட்டனை வச்சு நம்ம மட்டன் பிரியாணி செஞ்சலாம்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து கிரேவி பண்ணிக்கலாம்னு சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணிக்கு தேவையானது, அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் கடனே ரெடி பண்ணலான்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும்ட்டு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஒவ்வொரு இடம் ஊற்றி ஊற்றி எடுத்துகிட்டே இருந்தோம். அதுக்கடையில் வந்து தேங்காய் சட்னி ஹஸ்பண்ட் அரைச்சி கொடுத்தாங்க, நான் வந்து தக்காளி சட்னி அரைச்சேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலை முடிஞ்சிச்சு, அது ஓரம் கட்டியாச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்துகிட்டு இருக்கப்பே நம்மளுக்கு இன்னும் 2 பர்னரில் 1 பர்னர் வந்து கொஞ்சம் நெருப்பு வெளியில் எரியுதுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியும் எரிய விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். ஒருவேளை பிரியாணி வந்து நம்ம வைக்கிறப்ப பார்த்தா போனச்சுன்னா சாதம் இருக்கும், சிக்கன் வாங்கிட்டு வர கிரேவி செய்வோம்ல, ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு சாதம் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. கொஞ்சம் ஒரு வேலையாக நம்ம முடிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக நம்ம குக்கிங்கை முடிச்சலான்ட்டு ஒரு பக்கம் இட்லி வந்துட்டு இருக்கப்போ சாதம் வந்துருச்சு. இங்கிட்டு வந்து இண்டக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக போட்டிருந்தேன். முட்டை வெந்ததுக்கப்புறமா, ஏன்னா இண்டக்ஷனும் எலக்ட்ரிக் ஸ்டவ்வும் ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியாதுன்றனால முட்டை வெந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வாஷ் பண்ணி அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள்லாம் போட்டு அதை தனியாக வேக வச்சுட்டேன். அதை வேக வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து சூப் ரெடி பண்ணிக்கலாம். மட்டன் வெந்ததுக்கப்புறம் அந்த மட்டனை எடுத்து மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம். ஸோ இதான் பிளான். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கடகடனே ப்ரிப்ரேஷன்லாம் வந்து ஒரு பண்ணிடுறோம். அவங்க வரதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணணும்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் கூட கட் பண்ணி வச்சிடணும்ட்டு வேகமாக கட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வந்து பிரியாணிக்கு ரைத்தாவுக்குலாம் வந்து வெங்காயம் நீளா வாக்கில் அறியணும், சிக்கன் கிரேவிக்கு மட்டும் வெங்காயம் பொடியான இருக்கனா போதும். அதனால் அந்த மாதிரி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் வேகமாக. அதே மாதிரி ஒரு சைடு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கப்பே அதில் சேர்ற பாத்திரத்தெல்லாம் ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ணுறதே வந்து கையோட பண்ணிகிட்டே வரேன். ஏன்னா பாத்திரம் வந்து நம்மள்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கழுவி கவுத்து வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேஸ்கெட் வந்து சின்ன பேஸ்கெட் தான் யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் பவுல் இருக்கிற மாதிரியான சிங்க் தான். ஸோ நிறைய பாத்திரம் உள்ள சேர்ந்து கிடக்கிறப்ப நம்மளுக்கு சமைக்கிறப்ப கிச்சனே வந்து ரொம்ப மெஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வரவங்க பார்க்குறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருந்தால் நம்மளுக்கே ஒரு சங்கடம் வந்துடும். இப்போ நம்ம வந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலை பார்க்குறது எனக்கு வந்து எப்போவுமே அதில் விருப்பமே இருக்காது. நம்ம வீட்டில் வந்து யாராவது வராங்க அப்படின்னா எல்லா வேலையுமே நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு நினப்பேன். அதனால் அவங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் தடுக்க முடியாது, இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன் நம்மளுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் சமைச்சிடணும் அப்படின்னு நினப்பேன். பாதி நம்ம முக்கால்வாசியாக முடிச்சிடும் அப்படின்ற டார்கெட் வச்சு தான் நான் வந்து வேகமாக பண்ணிகிட்ருப்பேன்.
அது மாதிரி தான் இன்றைக்கும். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வந்துருவாங்க அப்படின்ற பிளானில் தான் நான் அதுக்குள்ளேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சரி, பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நம்ம வந்து லஞ்சில் பாதி வேலையை வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். 9:50 ஆகுது, இது வரைக்கும் என்ன நான் வேலையெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படியே ஒரு ரவுண்டு காட்டுறேன். இட்லி வந்து ஒரு இடி இப்போ ஊற்றி வச்சுருக்கேன், ஆல்ரெடி 2 இடி வச்சாச்சு. இங்கே வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். ஆமாம், தேசம் அந்தாச்சு. எல்லோரும் இங்கே சாதம் வடித்து வச்சுருக்கேன். இங்கே வந்து அலியில் வாக்கில் வெங்காயம் நறுக்குனது, இது வந்து பொடியாக நறுக்குனது, சிக்கன் வாங்கிட்டு வரேன் நாங்கள் கிரேவி வைக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு. இங்கே தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து என்ன 8 நிமிஷம் இருக்குது மட்டன் வேகிறதுக்கு, அப்பாயிடும் ரத்த பொரியல் வந்து செய்யணும். அதுக்குலாம் அனுஷாவுக்கு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, நான் முடிச்சு வச்சுட்டு நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு குட்டிஸை மட்டும் கொஞ்சம் முன்னாடி அனுப்பிவிட்டாங்க. அங்கே அனுஷாவோட பையன் போனாலும் அங்கேயே வச்சாச்சு. எல்லா குட்டிஸையும் ஒரே இடத்துல ஒரு இடத்துல வச்சோன்னா ஒரு ஆளால் சமாளிக்க முடியாது, நம்ம வேறு சமையல் வேறு பண்ணிட்டுருப்போம் அப்படின்னால அவங்க குழந்தையெல்லாம் அங்கேயே வச்சுக்கிட்டு வினயும் தேஷம் மட்டும் தான் இங்கே இருந்தது. அப்புறம் சின்னத்த பொண்ணு வந்து பக்கத்தில் டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டுருக்காங்க, அவள் அங்கே போயிட்டா. அதனால் குட்டிஸ்லாம் கொஞ்சம் செப்பரேட் ஆகிட்டாங்க. சரி, நம்ம வந்து நம்ம வேலையை கடகடகடன்னு சமையல் வேலையை முடிச்சிடலாம் அவங்க வரதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக சமைக்க ஆரம்பிச்சாச்சு. ரத்த பொரியல் வந்து எனக்கு சுத்தமும் பிடிக்காது, நான் வந்து எனக்கு அதை செஞ்சதே கிடையாது இது வரைக்கும் நான் வீட்டில் ஒரு நாள் கூட. அங்கே ஊர் சைட்லாம் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அத்தையெல்லாம் நல்லா சூப்பராக செய்வாங்க. சரி, சின்னத்தை வந்து செஞ்சு கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் அர்னியாவுக்கு வந்து இப்போ குழந்த பிறந்திருக்கவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னாங்க. சரி, அவளுக்காக அவள் சாப்பிடட்டோமேனு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது, எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து இப்போ வரைக்குமே செட் ஆகலை. நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் அத்தை நிறைய டைம் செஞ்சு கொடுத்துருந்துருக்காங்க, நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன், எனக்கு அது என்னமோ பிடிக்கல, அது சாப்பிட்டு பழகலை அப்படின்றனால அது டக்குன்னு சாப்பிட்றதுக்கு தோணலை. சரி, ஆனால் செய்ய கற்றுக்கோமேனு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க செஞ்சப்போ பார்த்துக்கிட்டேன். ஃப்யூச்சரில் வந்து நம்ம யாராவது வந்தாங்கன்னா நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எக்ஸ்ட்ரா வெட்ட வேண்டியது இருந்தது, அது உருளைக்கிழங்கு சிக்கன் கிரேவிக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் கட் பண்ணேன். ஸோ அதனால் எல்லா ப்ரிப்பரேஷனும் வந்து நான் பார்த்துக்கிட்டேன் அவங்க அந்த ரத்தப்பொரியல் செய்கிறதுக்குள்ள. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் சூப் எடுத்தோம்னா, ஸோ அதை தாளிச்சு விட்டுட்டுருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து இட்லி வெந்துட்டுருக்க டைமில் வந்து இன்றைக்கி எப்படியோ அந்த பர்னர் வந்து இன்னொன்று ஒர்க் ஆனதுனால அந்த நேரத்தில் சாதம் வச்சுட்டேன். அப்புறம் தேங்காய் சட்னி வந்து தாளிச்சு விட்டேன். தக்காளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக தான் அரைச்சிருந்தேன், அதனால் தாளிச்சு விட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து சுருண்டு வர வரைக்கும் வேக விடணும். ஸோ அதெல்லாம் வேகிற வரைக்கும் நல்லாவே அது எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணுறப்ப பட்டு பட்டு நடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏரியில். சரி, இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே அது எல்லாமே உரம் கட்டிட்டு. சரி, இப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்ன, சிக்கன் கிரேவி செய்கிறதும் மட்டன் பிரியாணி செய்கிறது தான் மெயினானது, குக்கிங் அதுதான். இப்போ நம்மளுக்கு அது ஒரு பர்னரில் தான் செய்ய முடியும், பாத்திரமே என்கிட்ட பெரிய பெரிய பாத்திரம்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னேன். அதனால அனுஷாட்ட வந்து இந்த பாத்திரம் மட்டும் வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி செஞ்சுட்டு அப்புறம் தான் சிக்கன் கிரேவி செய்கிற பிளானில் இருந்தேன். ஆனால் வந்து நம்ம இப்போ பிரியாணி செஞ்சுட்டு அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அப்புறம் கிரேவி செய்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பாத்திரம் மாற்றி வைக்கிறதுக்கே வேணும்ல, அதனால் கிரேவினா கூட ரெண்டு பாத்திரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் ஃபஸ்ட்டு கிரேவியை ரெடி பண்ணிட்டோம். கிரேவியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே பாத்திரத்தில் ஒரே ஸ்டவ்லேயே வந்து வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பர்னரில் மட்டும்தான் வந்து பாத்திரம் வச்சு சமைக்க போகிறோம் அப்படின்னு இல்லை, இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பர்னரில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று தாளிச்சு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். அது வேகிற டைமில் மற்றபடி நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் கழுவுறது, கவுண்டர் டாப்லாம் ஒரு ரவுண்டு லைட்டாக வந்து அப்படி தொடச்சி விடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறதுனால எப்போவுமே கிச்சன் வந்து எனக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே எனக்கு தோணுது. இப்போ மூணு அடுப்புலேயும் மூணு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒன்று வந்து சமைச்சிட்டு போய் இன்னொன்று தாளிக்கணும், இன்னொன்று தாளிக்கணும் அப்படியே பரபரன்னு அந்த இடத்துக்கிட்டே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பாத்திரம்லாம் கழுவ முடியும். இப்போ ஒரு பர்னரில் தான் அப்படின்றத ஒரு பக்கம் அதை தாளிச்சு விட்டுட்டு நான் பாட்டுக்கு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே கூட இருக்கேன். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு, அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்து பிரியாணி ரெடி பண்ணிட வேண்டியது தான். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:51, இப்போ தான் பிரியாணி வந்து தாளிச்சு விட போகிறேன். கிரேவி ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் கிரேவி மட்டன் பிரியாணி செய்யணும். இது வந்து சும்மா ஸ்டாண்ட் மாதிரி, என்னோடய மொபைலை வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் ஸ்டாண்டிங் இதான். நம்ம ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறப்ப சேனல் ஆரம்பிச்ச புதுசில் இந்த மாதிரி எல்லாம் ஒரு குண்டாக வச்சு அது மேலே வச்சு மொபைலை வச்சு அப்படி செட் பண்ணி வீடியோ எடுக்குது. ஸோ இன்றைக்கி அந்த மெத்தடில் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதனால் இங்கே ஒரு ஸ்டாண்டு, இங்கே வந்து மட்டன் வேக வச்சது இருக்குது. ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி, ஸோ அதெல்லாம் க்ளீனாக இருக்குது. இது வந்து இங்கே மட்டன் சூப் ரெடியாக இருக்குது. மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து சூப்பாக தாளிச்சு விட்டுருக்கேன். முட்டை வேக வச்சது முன்னாடி நம்ம காட்டிங்கன்னா அது இருக்குது. இதில் வந்து ரத்த பொரியல் ரெடி பண்ணியிருக்கோம் கடைசியில்.
இப்போ வந்து ரைத்தா ரெடி பண்ணணும், பிரியாணி ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணிட்டா வேலை எல்லாம் முடிஞ்சிடும். பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணி அதில் வந்து பட்டை கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் அதனால் ஆட் பண்ணி அதில் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு இருந்தேன். அப்போயே வந்தாச்சு கெஸ்ட்லாம். அருணியா வந்து நிறைய டைம் நீங்கள் ப்ளாக்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசுலேருந்தே ப்ளாக்லலாம் நிறைய டைம் வந்து நான் காட்டியிருக்கேன். பட் அனுஷியா வந்து நீங்கள் யாரும் பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்தது வந்து சின்ன நாத்தனார், அடுத்து வந்தவங்க தான் பெரிய நாத்தனார். குழந்தைய கையில் வச்சுருந்தாங்களா அவங்க. அதுக்கப்புறம் எல்லா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ பேர் இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் இன்றைக்கி தான் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் தஞ்சாவூர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் யாருமே வந்து இன்வைட் பண்ணுறதே கிடையாது. நாங்களே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபங்க்ஷனாலும் ஊருக்கு போய்ட்றோம். எல்லாருமே மீட் பண்ணுறதுக்கு காமனாக ஏதாவது ஒரு பிளேஸ் வச்சுட்டு அங்கே தான் ஊர்லேயே மீட் பண்ணிக்கிறது. இங்கே வந்து நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ்ன்றதுனால கீழே இருக்கவங்களாம் டிஸ்டர்ப் ஆகும், பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் டிஸ்டர்ப் ஆகும். குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, ஓடுறாங்க, குதிக்கிறாங்க அப்படின்றதுனால அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் ஹவுஸில் இருக்கிற வரைக்கும் நம்ம யாரையும் இன்வைட் பண்ண வேணான்ற மாதிரி தான் நாங்களும் விட்டுட்டோம். இந்த வருஷம் ஃபுல்லாகவே நாங்கள் யாரையுமே இன்வைட் பண்ணலாம் அவ்வளோவா. பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பாத்திரம் நல்லா அகலமாக பெருசாக இருந்தது. நம்ம ஆனால் ஸ்டவ் வந்து பேர்ன் வச்சு தான் பேர்னில் தான் செய்கிறோம். நெருப்பு ரொம்ப கம்மியாக தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. முடிய வேற போகுதுன்னு நினைக்கிறேன் கேஸு. அதனால் ரொம்ப சிம்மில் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக 1 hour ஆகிட்டு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணேன், புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணேன், அடுத்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சீக்கிரமாக வதங்குறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே ரொம்ப ஸ்லோவாக வேறு எரிஞ்சிட்ருக்கேன். அப்புறம் மூடி வச்சுருந்தேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு பேக்கெட் இருந்தது. ஸோ அதை அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. 50 gram இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி தான் நம்ம வேக வச்சுருந்தோம். அதோட ஃப்ளேவர் எல்லாமே அதில் நல்லா இறங்கி இருந்துச்சு. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, மட்டன் இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுலேருந்து தண்ணி ஃபுல்லாகவே ஸ்டாக் எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் எப்படி டேஸ்ட் இருக்கும், சப்புன்னு இருக்காதானே. எங்களுக்கு ஒன்றும் ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எப்பவுமே தெரிஞ்சதில்ல. நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப சப்புன்னா இருக்காது. நம்ம திருப்பி அகைன் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு எல்லாமே அந்த மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி அதில் தான் நம்ம மட்டன் ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே இந்த மட்டன்லேயே வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், அதோட ஸ்பைஸ்னஸ் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக. எங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. எப்படி இருந்தாலும் அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, கீழே கொண்டு போய் ஊற்ற போகிறதில்ல, அதையும் நம்ம குடிச்சு தான் இருக்கோம். அதனால் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி 1.5 kilo அரிசி எடுத்து வச்சுருந்தோம். அந்த 1.5 kilo அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து அளந்து ஊற்றி வச்சுருந்தேன். 1.5 kilo அரிசிக்கும் அப்படியே டபுள் மடங்கு அந்த எவ்வளோ இதில் நம்ம அளந்து எடுத்தோம் அரிசி, அதை விட டபுள் மடங்கு தண்ணி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அரிசி வெந்து இப்படி மேலே வெளியில் வர ஆரம்பிக்கணும், அந்த தண்ணியெல்லாம் உள்ளே இழுத்து மேலே அரிசி தெரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டாம். இடையில வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணால் அதை சொல்ல மறந்துட்டேன். உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டோம். காரத்துக்கு நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணால் பச்சை மிளகாவில் இருக்க காரமே வந்து நல்லா இதுக்கு தூக்கலாக கிடச்சிது. குழந்தைங்களாம் சாப்பிட போகிறாங்கனாலும் ரொம்ப காரம் போட்டுருக்கூடாது, ரொம்ப பார்த்து பார்த்து நான் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பிரியாணி வந்து ஒரு 80% வந்து குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே மேலே தூவி விட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். பிரியாணி சிக்கன் கிரேவி சாதாரண இருக்கிறதுனால சூப் ஊற்றி யாருமே சாப்பிடுவாங்களான்னு தெரியல. அப்புறம் அது வேறு அப்படியே இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஒரு ரவுண்ட் இப்போ கிளாஸில் குழந்தைங்களுக்குலாம் ஊற்றி குடிக்க கொடுத்தாச்சு. நானும் இப்போ ஒரு டம்ளர் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கேன். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லாம் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 minutes அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அடுப்பையும் அமர்த்திட்டு நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தோம்ல அது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருந்தோம்ல அந்த இட்லி சட்டியில், அது நல்லா வெயிட்டாக தானே இருந்தது. அதை அப்படியே தூக்கி மேலே டம்ப் போட்ட மாதிரி வச்சுட்டேன். நல்லா டைட்டாக நம்மளுக்கு லாக் ஆகிடும். ஸோ அந்த ஹீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் சமைச்சதெல்லாம் நடுவில் வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். வினை மட்டும் தயிர்சாதம், அவனுக்கு பிரியாணி பிடிக்கலன்னு சொல்லிட்டான். எல்லோரும் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னாலும் அவன் டேஸ்ட்டு கூட பண்ணலை, எனக்கு பிரியாணி பிடிக்காது, எனக்கு தயிர்சாதம் தான் வேணும் சொல்லிட்டு தயிர்சாதம் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஃபேமிலியோட நல்ல டைம் இன்றைக்கி போனது. ஸோ இந்த சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வ்ளாக் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.